கனமழை காரணமாக 17 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை தொடரும் நிலையில் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், விருதுநகர், கடலூர், நாகை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, மதுரை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, நெல்லை, தென்காசி, விழுப்புரம், மயிலாடுதுறை, மதுரை, சிவகங்கை ஆகிய 10 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். கடலூர், நாகை, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் செந்தலைக்குமார். செந்தலைக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, செல்லுத்தூர், ராஜபாளையம் ஆகிய இடங்களில் இரவு முதலே தொடர் மழை பெய்து வருகிறது. விருதுநகரை பொறுத்தவரைக்கு இன்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டே இருந்தது. இதனை தொடர்ந்து வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாதர்த்தி விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்துள்ளார். செந்தலைக்குமார், தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லையா? கல்லூரிகளுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மேகநாதர்த்தி உத்தரவிட்டுள்ளார். கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது. நன்றி செந்தலைக்குமார். தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது நாகை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், முழுமையான விவரங்கள் என்ன? தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் சராசரி கடல் மட்டத்தை விட மேல் காற்று வீசுவதால் அந்த புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டித்திருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டது. அதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் 5 மணியிலிருந்து விடாது கனமழையானது பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக விடிய விடிய வெளுத்து வாங்கி அந்த கனமழையானது காலை 5 மணியிலிருந்து விடாது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், திருமருகல், திட்டச்சேரி, சிக்கல், கீழ்வேலூர், திருக்கோலை உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் உத்தரவிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இன்று 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்ற காரணத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் நேற்றைய தினம், அதாவது 7ஆம் தேதியே கரைக்கு திரும்ப வேண்டும், 8ஆம் தேதியே கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டது. இந்த சூழ்நிலையில் 9-10 ஆகிய தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் போடப்பட்டிருந்தாலும் மீன்வளத்துறை சார்பாக துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பள்ளிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் தற்போது விடுமுறை அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், நீர்நிலைகள் அருகே வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்ற உத்தரவையும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன்.
தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கடலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் விடிய விடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைந்தது என்று கூறலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி வருகின்றன. ஆறுகளிலும் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடலூரில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை விடிய விடிய பெய்து நேற்று அதிகாலையும் மழை ஓயவில்லை. மாலை வரை விடாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது. சில நேரங்களில் கனமழையாகவும் சில நேரங்களில் மிதமான மழையாகவும் பெய்தது. நடு இரவில் மட்டுமே மழை தற்போது விட்டிருக்கிறது. இந்த மழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக மஞ்சக்குப்பம் மைதானத்தில் உள்ள சாலை, நீதிபதிகள் குடியிருப்பு சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. மேலும் நெல், வாழை, கத்திரி, வெண்டை போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களிலும் தண்ணீர் அதிக அளவு தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் சிதம்பரம், பூனகிரி, பரங்கிப்பேட்டை, விருத்தாசலம், குறிஞ்சிப்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, காட்டு மன்னார் கோயில், சேத்தியாத்தோப்பு, வேப்பூர், லால்பேட்டை என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக இடைவிடாது மழை பெய்து வந்தது. இதனால் தாழ்வான இடங்களிலும் தண்ணீர் தற்போது தேங்கி நின்றிருக்கின்றது. மேலும் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். ஏராளமான இடங்களில் பாசன வாய்க்கால்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மழைநீர் முழுவதும் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் சுமார் 7,000 ஏக்கர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதேபோல் கழிவுநீர் வாய்க்கால்களும் சரியான முறையில் தூர்வாரவில்லை. இதனால் வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கிறது. சில இடங்களில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அதாவது தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பொக்லின் இயந்திரங்களை கொண்டு மழைநீரை வடிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்போது கடலூரில் மழை கொஞ்சம் விட்டிருப்பதால் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இப்போ துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். விடாது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது விருதுநகர், நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக செய்தி